மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் மசோதா நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே கொண்டு வரப்படும் என்று வேளாண்துறை அமைச்சர் நரேந்தர் சிங் தோமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் தோமர் விவசாயிகளை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். பயிர் பன்முகப்படுத்தல், ஜீரோ பட்ஜெட், விவசாயம் உள்ளிட்டவற்றில் உள்ள பிரச்சினைகளை பிரதமரால் அறிவிக்கப்பட்டுள்ள குழு வெளிப்படைத்தன்மையுடன் விவாதிக்கும் என்றும் நரேந்திர சிங் தோமர் கூறினார். இந்த குழு மூலம் விவசாயிகள் கோரிய குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்தார். விவசாய கழிவுகளை எரிப்பதை சட்டவிரோதமாக அறிவித்ததை திரும்பப் பெற வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்பதாக வேளாண் அமைச்சர் கூறினார். விவசாயிகள் போராட்டத்தின் போது பதியப்பட்ட வழக்குகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருவதால் அதுகுறித்து மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என்றும் தோமர் தெரிவித்தார். உயிரிழந்த விவசாயிகளுக்கு நிதி அளிப்பது தொடர்பாகவும் மாநில அரசுகளே விதிகளுக்குட்பட்டு முடிவெடுக்கலாம் என்றும் கூறினார். வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெறுவதாக அறிவித்த பிறகும் விவசாயிகள் போராடுவது ஏனென்று கேள்வி எழுப்பிய தோமர் அவர்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதனிடையே வரும் திங்கட்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த டிராக்டர் பேரணியை ஒத்திவைப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. டெல்லியில் ஆலோசனை நடத்திய சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலை, போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம், லக்கிம்பூர் கேரி வன்முறை உள்ளிட்டவை குறித்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டம் தொடரும் என விவசாய சங்கத்தினர் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 23 மீனவர்களை கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களது 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். நவம்பர் 15ஆம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 18 மீனவர்கள் மட்டும் இலங்கையிலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தனர். 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதால் அவர்கள் இந்திய தூதரக கண்காணிப்பில் இலங்கையிலேயே உள்ளனர். சென்னையிலிருந்து நாகை மாவட்டத்தில் இருக்கும் சொந்த கிராமங்களுக்கு திரும்பிய 18 மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். போட்டு 2 போட்டு எப்படியோ எங்க வாழ்வாதாரத்துக்கு வேண்டும் சார். மக்கள்லாம் எங்க மக்கள்லாம் ரொம்ப அழுகுது சார். நானே அழிவிட்டு தான் பேட்டி கொடுக்குறேன். எங்களால் வாழ்வாதாரமே போயிடுச்சு சார். போட்டை எப்படியாவது மத்திய அரசு மாநில அரசு எப்படியாவது எங்களை மீட்டு கொடுக்கணும் சார். காலில் வேணா விழுகிறேன் சார். தமிழகத்தில் புதிதாக 740 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 27,24,731 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 11 பேர் மரணமடைந்தனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36,454 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நேற்று ஒரே நாளில் 765 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 8,382 பேர் கொரோனா பாதிப்பால் சிகிச்சையில் இருப்பதாக தமிழ்நாடு மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரையில் கோவையில் அதிகபட்சமாக 112 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 105 பேர், ஈரோட்டில் 68 பேர், செங்கல்பட்டில் 56 பேர், திருப்பூரில் 54 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தென்காசி மாவட்டங்களில் தலா ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சேலம் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த கராத்தே மாஸ்டரை கிராம மக்கள் சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வாழப்பாடி அருகே உள்ள கருமந்துறை பகுடுபட்டு கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கராத்தே மாஸ்டராக பணியாற்றி வந்தவர் 46 வயதான ராஜா. அதே பள்ளியில் படித்து வரும் +2 மாணவிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக இவர் பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக தெரிகிறது. பள்ளியின் மேலாளரிடம் புகார் அளித்தும் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் மனமுடைந்த மாணவி கடந்த 22ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சேலம் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட மாணவியின் கிராம மக்கள் கராத்தே மாஸ்டரை தேடி பிடித்து சரமாரியாக தாக்கி கருமந்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே பாலியல் புகாருக்கு ஆளாகியுள்ள கராத்தே மாஸ்டருக்கு பள்ளி நிர்வாகம் உறுதுணையாக இருப்பதாக குற்றம் சாட்டினர்.
பள்ளியில் படிக்கும் பிற மாணவிகளிடமும் விசாரணை நடத்தினால் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் என்றும் அவர்கள் கூறினர்.